நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுச்சேரியில் கணவனை கொலை செய்தவர்களை பழிவாங்க 3 பேரை கொலை செய்த மனைவி 4வது கொலை திட்டம் தீட்டும்போது போலீசார் கைது செய்துள்ளனர். காரைக்காலை சேர்ந்த தொழிலதிபர் ராமுவின் 2வது மனைவி எழிலரசி. ராமுவுக்கும் முன்னாள் சபாநாயகர் சிவகுமாருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்த நிலையில் பின்னர் அது பகையாக மாறியுள்ளது. இந்நிலையில் ராமு எழிலரசியுடன் காரில் சென்று கொண்டிருந்த போது வெட்டி கொலை செய்யப்பட்டார். சிவகுமார் தான் ஆட்களை ஏவிவிட்டு தனது கணவரை கொன்றார் என்ற விஷயம் எழிலரசிக்கு தெரிய வந்த நிலையில் ராமுவை கொன்றவர்களை பழிவாங்கியே தீர்வேன் என அவர் சபதம் செய்ததாக கூறப்படுகிறது. அதன்படி சிவகுமார், ராமுவின் முன்னாள் மனைவி வினோதா மற்றும் ஐயப்பன் ஆகிய மூவரையும் கொல்லப்பட்டனர். வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட எழிலரசி மீது குண்டர் சட்டம் போட்டு அது ரத்து செய்யப்பட்டதால் ஜாமீனில் வெளியே வந்தார். இதையடுத்து காரைக்காலை சேர்ந்த வழக்கறிஞர் ஆனந்தை கொலை செய்ய திட்டம் தீட்டிய எழிலரசி அது தொடர்பாக தனது கூட்டாளிகள் தனியார் ஹோட்டலில் ஆலோசனை நடத்தினார். இதை குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்து ஹோட்டலுக்கு சென்று அவர்களை எழிலரசி மற்றும் அவரின் கூட்டாளிகளை 13 பேரை கைது செய்துள்ளனர். இதனிடையில் எழிலரசி மீண்டும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக டிஜிபி ராஜீவ் ரஞ்சித் கூறியுள்ளார். மேலும் இதுபோல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.